நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது பேசப்போகிற மிக முக்கியமான தலைப்பு தொடர் தலைப்பாக வெள்ளத்தால் உயிர் உடைமைகளை இழந்த துயரத்தில் விரட்டப்படும் அமைச்சர்கள், கொந்தளிப்பில் மக்கள். தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் நெல்லையும் தூத்துக்குடியும் மிக மோசமான ஒரு சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி தென்காசியும் பாதிப்புக்குள்ளானாலும் கூட தூத்துக்குடி நகரம் இன்றைக்கு மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நகரமாக மாறியிருக்கின்றது. ரயில்வே நிலையங்கள், மக்கள் வாழுகின்ற பகுதிகள், மார்க்கெட் பகுதிகள், சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தூத்துக்குடியில் பிரதான பகுதிகளாக அறியப்படுகின்ற தாமஸ் நகர், ஃபாத்திமா நகர் மற்றும் முத்தையாபுரம், முல்லைக்காடு போன்ற பகுதிகளும், திருச்செந்தூர், தூத்துக்குடி போன்ற இடங்களில் மிக நீளமான ரோடு அனைத்தும் தண்ணீர் கட்டியிருக்கிறது. 6 அடி 5 அடி அளவிற்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளிலிருந்து எங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்ற குரல் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் திமுக அமைச்சர்கள் அங்கே செல்கின்றார்கள். அவர்களை சிலர் மிக கடுமையான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்யக்கூடிய காட்சியும் கூட நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை எப்படி இருக்கின்றது என்பதை பேசுவதற்காக காத்திருக்கிறோம். எமது நிகழ்வில் தூத்துக்குடியிலிருந்து சமூக ஆர்வலர் திரு ராஜவேலு அவர்கள் எம்மோடு இணைகின்றார். திரு ராஜவேலு சார், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போது நான் இப்பொழுது பேசியது உங்களை கேட்டிருக்கோம். தூத்துக்குடி நகர் மிக மோசமாக இருப்பதாக தகவல் வருகிறது. தூத்துக்குடியில் எந்த பகுதியில் இருக்கீங்க? கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிட்டு. உங்கள் ஊர்லேருந்து 40 கிலோமீட்டர், 38வது கிலோமீட்டர் இருக்கிற காயல்பட்டினம் இந்தியாவிலே அதிக மழை பெய்த பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் நிலவரம் எப்படி இருக்கு ஐயா, சொல்லுங்க. ராஜவேலு ஐயா, நீங்கள் சொன்ன பகுதி எல்லாமே தண்ணியால் சூழப்பட்ட சூழ்ந்துச்சு. தண்ணி வந்து ஊர்களை வந்து நல்லா சூழ்ந்து அந்த இடம் பூரா வெள்ளக்கடகளாக ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை விட கனமழை அழிஞ்ச காலங்கள்லாம் உண்டு, காலங்கள் உண்டு. அந்த காலத்தில் அந்த ஓடைகள் அப்புறம் அந்த கம்பாகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஒழுங்காக தூர்வாரப்படலை. தூர்வாரப்பட்டிருந்துருந்ததுன்னா இது வந்து இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்றைய நிலையில் இவ்வளவு மக்கள் பெருக்கத்தில் இந்த குளங்கள் தூர்வாரப்படாத காரணமே முதல் காரணம், தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் தூத்துக்குடியில் டூவிபுரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த டூவிபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 64 வருஷமாக இருக்கிறேன். 64 வருஷத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தண்ணி சூழ்ந்து கஷ்டப்பட்டது யாரும் கிடையாது. ஆனால் இதை விட 1967 இதை விட பெரிய மலையெல்லாம் வந்து சீரமான குளம் உடைஞ்சி ஊருக்குள்ள வந்திருக்கு. ஊருக்குள்ள வந்து அப்போ அண்ணா நகர், கேவிகே நகர், குறிஞ்சி நகர்லாம் பள்ளமான பகுதிகள். அங்கெல்லாம் தண்ணி வந்து குளத்துலேருந்து வந்து தண்ணியெல்லாம் வந்து ரயில்வே தண்டவாளத்தில் மாறி ஏறி விழுந்து தூத்துக்குடிய அன்றைய தேதியில் வெள்ளக்கரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பக்கீல் ஓடைய, கிட்டத்தட்ட அந்த பக்கீல் ஓடை வந்து 70 அடி அகலத்தில் இருந்தது. அதனால் எவ்வளோ தண்ணிகள் வந்தாலும் இந்த பக்கீல் ஓடை வழியாக கடலுக்கு போய் சேரும். இந்த பக்கீல் ஓடை கிட்டத்தட்ட தூத்துக்குடியிலேருந்து 10-15 கிலோமீட்டர்லேருந்து கிராமங்களில் உள்ள தண்ணி பூரா அந்த இடத்துல தான் வரணும். சரி, இந்த பக்கீல் ஓடைய இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறுகிய பக்கீல் ஓடை, அதாவது 30 அடியாக, நம்ம எம்பி அவர்கள் கீதா ஜீவன் அவர்களுக்கு இப்போ இல்லை, 30 அடியாக ஆக்கினாங்க. அதை 30 அடியாக ஆக்கி அந்த ஓடையை சீர் தூர் வராமலும் அந்த குப்பையில் எல்லாரும் கொட்டுறாங்க, அதையும் பராமரிக்காமலும் அதை பார்த்தாங்க. இந்த குப்பையில பராமரிக்கிறது யார் பார்க்கணும் கேட்டீங்கன்னா, மாநகராட்சி பார்க்கணும். இந்த மாநகராட்சிக்காரங்க போய் இந்த குப்பையில பராமரிக்கிறவங்க போய் சத்தம் போட்டா இந்த எம்பியும் இந்த மேயர் எல்லாரும் சேர்ந்து அவங்கள மாநகராட்சிக்காரங்களை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால இந்த பக்கீல் ஓடை வந்து சீரமைக்கப்படலை. இந்த பக்கீல் ஓடையில வந்து முதல்ல வந்து ஊருக்குள்ள வந்து நீங்க ஸ்மார்ட் சிட்டி ஃபண்ட்ல வாய்க்கால் சேர்க்குறீங்க. அந்த வாய்க்காலை கட்டி அந்த வாய்க்காலை இணைக்கக்கூடியது வந்து பக்கீல் ஓடையில தான் இணைக்க போறீங்க. அப்போ அந்த பக்கீல் ஓடை வந்து தண்ணி போகக்கூடிய அளவுக்கு இருந்தால் தானே நீங்கள் இணைக்க முடியும். சரி, தண்ணியே போக முடியாத ஒரு இடத்துல கொண்டு நீங்கள் இணைச்சிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? ரிட்டர்ன் வந்து பக்கீல் ஓடை நிறைஞ்ச உடனே காயல் நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் தோண்டப்பட்ட வாய்க்கால வந்து பக்கீல் ஓடையில் அடிப்பாகத்தில் இணைச்சிருக்கீங்க. சரி, இந்த பக்கீல் ஓடையில் தண்ணி வந்து முட்டி நிற்கி நின்ன உடனே தண்ணி பூராமே ஊருக்குள்ள போயிருச்சு. சரி, இப்போ போனனால தான் இந்த பிரச்சனை. ராஜவேலையா, இப்போ கடந்த டிசம்பர் மாதம் 17, இதற்கு முன்பு கூட கடந்த வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நான் பார்க்கத்தான் செய்கிறேன், தூத்துக்குடி, முள்ளக்காடு, திரஸ்டபுரம், பாத்திமா நகர், தாமஸ் நகர் இந்த பகுதிகளெலாம் தண்ணீர் அதிகமாக இருக்குது. ஆனால் அது 1 நாள் 2 டேஸில் போயிடும்.
ஆனால் இப்படி தொடர்ந்து அங்கே மழை தேய்கிற திரஸ்ட்புரம் அங்கே வந்து பெரிய சர்ச்சு பக்கத்துலலாம் தண்ணி நின்று கொண்டிருக்கிறது. இப்போ தொடர்ந்து இப்பொழுது இவ்வளவு தண்ணி பாதிக்கனால மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது ராஜவேலு ஐயா? மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு தெரிஞ்சவங்க ஏன் ஒரு முன்னும் கூட எச்சரிக்கை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்ய வரல, ஏன் மாநகராட்சி பண்ணல? அதாவது மாநகராட்சி வந்து மற்ற நேரங்களில் ஒரு சின்ன தப்பு, வீட்டில் ஒரு குப்பையை போட்டால் கூட வந்து சத்தம் போடுறாங்க. இவ்வளவு தண்ணி வருது, இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஏன் இவங்க வந்து எச்சரிக்கை தெரிஞ்சு இருந்தும் யாருமே வரலையே? இன்னைக்கு தூத்துக்குடி எடுத்தாச்சுன்னா 60 வார்டுலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி, உங்களுக்கு 60 கவுன்சிலர் தான் இருக்காங்க. 60 கவுன்சிலரும் மாநகராட்சியில இருந்து ஒரு திட்டம் போட்டாங்கன்னா இவங்களாவே ஒரு தீர்மானத்தை போட்டு இவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து மக்களுடைய ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஆட்சிக்கு வரல. கடையை ஏலத்துக்கு எடுக்கணும், டாஸ்மார்க் ஏலத்துக்கு எடுக்கணும், இதைத்தான் எடுக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருந்தா இது இருந்திருக்காது. அதே மாதிரி கனிமொழி வந்தாச்சுன்னா அவ்வளவு கவுன்சிலர் பின்னால போயிடுறாங்க. யார் வந்தாலும் கீதா ஜீவன் தாங்களா 10 பேர் போயிடுறாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி வாய்க்கால சீரமைக்கிறேன்னு சொல்லி அதை ஜெகன் அவர்கள், அதாவது மின்றைய மேயர், அவர்கள் வந்து பார்வையிட போறாங்க. அதுக்கு பின்னால 10 கவுன்சிலர் போறாங்க. இப்படி மக்கள் மத்திய போய் மக்களை வந்து ஒரு பாலிஷ் பண்ணி அவங்களுடைய திராவிட ஆளுகளை வச்சு மக்களை மாயையை ஏமாத்தி இந்த மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியை நாசமாக்கிட்டாங்க. திருச்செந்தூர் தொகுதியில சேர்ந்திருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் கால்நடைத்துறை அமைச்சர், மீன்வளம் அவர் கையில தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான எம்பியா இருக்கிறாங்க நம்ம கனிமொழி, கீதா ஜீவன் சமூக நலத்துறை நினைக்கிறேன். இவர்கள் எல்லாம் இருந்த போதும், 60 கவுன்சிலர்கள் இருந்த போதும் பணிகள் இவ்வளவு தொய்வு அடைவதற்கு என்ன காரணம்? மாநகராட்சி போன்ற பவர்ஃபுல்லான போஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. மற்ற லோக்கல் எல்லா இன்ஸ்டியூஷன் பாடியும் கையில் இருக்குது, ஆட்சி இருக்குது, பணவளம் இருக்குது. இவ்வளவு முக்கியமாக தென்பகுதியில் பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்டர், சிப்காட் போன்ற பெரிய நிலையங்கள் இருந்தும் கூட, தென்னிந்தியாவில் பெரிய துறைமுகங்கள் இருந்தும் கூட இந்த அளவுக்கு மோசமாவதற்கு இந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்களெல்லாம் நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன காரணம் திரு ராஜவேலு? இது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இன்னைக்கு எம்பி அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னு சொல்லிங்க, கனிமொழி இருக்காங்க. கனிமொழிக்கு வந்து அடிக்கடி இங்கே தூத்துக்குடிக்கு வந்துட்டு போகிறாங்க. கீதா ஜீவனுங்க தான் இருக்கிறாங்க, மேயருங்க தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்து அவங்க அரசியல் பண்ணணுங்கிறதுல தான் நிற்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கிடையாது. இன்னைக்கு மாநகராட்சி எடுத்துக்கோங்க, மாநகராட்சியில் இன்னைக்கு ஆணையர் இருக்கிறாரு. ஆணையர் வந்து காலையில் ரவுண்ட்ஸ் போவார். போகும்போது கீதா ஜீவன் யாரும் வந்தாங்கன்னா அவங்க பின்னால் தான் போவாரே தவிர அவர் ஒரு பணிகளை பார்க்க போகிறதில்ல. காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய அடிமைகளாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மக்களை வந்து குடும்பப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர இவங்க மக்களுடைய நல்ல ஒரு திட்டங்கள் வந்து அவங்க செய்யறதில்ல. ஒரு நலத்திட்டங்கள் செய்கிறதா இருந்தாலும் கூட இவங்க தான், அதாவது இன்னைக்கு கலெக்டர் போய் ஒரு நலத்திட்டம் செய்கிறாருன்னா அதை கலெக்டருக்கு செய்யறதுக்கு அவங்க இது கொடுக்கறது இல்லை. கலெக்டர் இவங்க பின்னால் வந்து போக வேண்டிதான், ஒரு பொம்மை மாதிரி போய்க்க வேண்டிதான். இவங்க வந்து நலத்திட்டம் தான் செய்கிறாங்களே தவிர இந்த மழை வருதுன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன் இந்த பக்கங்களோட நீங்கள் சீரமைக்கலை? ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி 30 தான் போட்டிருக்கீங்க, அதில் அவ்வளோ குழையும் குழம்பும் அடைஞ்சிருக்கு, அதில் சுவர் பூரா உடையிற ஸ்டேஜ்லையும் இருக்கு. இந்த பக்கங்களோட நீங்கள் தூர்வாராத காரணம் என்ன? சரி, ஏன் வரல ராஜவேலு சார்? எல்லாரும் பண்றீங்களா? அதுக்கு அதான் இந்த ஐயா சொல்லுங்க ஐயா. ராஜவேலு சார், இப்போ உங்க ஊர்ல இருந்து ஆத்தூர், முள்ளக்காடு அந்த பகுதியில் சார்ந்து புன்னக்காயல், தெற்காத்தூர், வடக்காத்தூர், அது போலாம டிசிடபிள்யூ தாரங்கதாரா கெமிக்கல், காயல்பட்டினம், ஆறுமுகநெறி, இந்த பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் நிற்குது, பால் இல்லை. இப்பொழுது நாம் பேசும்போது நமக்கு கிடைத்த தகவல்கள் சரியாக மின்சார வசதிகள் இல்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. டிசம்பர் 17 இதுகாரம் 4 நாட்களாக தாரங்கதாரா கெமிக்கலில் 2 யூனிட் ஒர்க் ஆகாமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கான டிரான்ஸ்போர்ட்லாம் மூங்கியிருக்கிறது. தூத்துக்குடி நகரில் மின்சாரம் வந்திருக்கிறதா, பால் கிடைத்திருக்கின்றதா, அடிப்படை தேவைகளுக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் திரு ராஜவேலு ஐயா? ஐயா, அதாவது இவங்க வந்து ஒரு சேவை செய்கிறேன்னு சொல்லி ஒரு புது இடத்துல வச்சு மக்கள் எல்லாம் அங்கே வாங்குங்கிறாங்க. அங்கே போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஆள்களை எல்லாம் வச்சு ஒரு பிஸ்கட் பாக்கெட் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அதை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இதுதான் நடக்கு. ரெண்டாவது அங்கே கொண்டு அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டோம், நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க. கொடுக்குற போர்வை வந்து துண்டு மாதிரி கொடுக்குறாங்க, நல்ல போர்வைகளை அவங்களே கொண்டு போயிடுறாங்க. அதனால மக்களுக்கு வந்து போர்வையும் போய் சேர்றதில்லை. சரி சரி, சொல்லுங்கள் 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 ஐயா சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
போர்வையும் சேர்றதில்லை. இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தாரங்க தாரகமிக்க அந்த ஏரியாவில் உள்ள தண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா தூர்வாராத, அந்த குளங்களை தூர்வாராத தான் காரணம், மெயினான காரணம். அந்த தூர்வாரி இருந்தாச்சுன்னா இந்த தண்ணி வராது. இந்த மழை ஒன்றும் அவ்வளோ பெரிய மழையே கிடையாதுங்கண்ணா. ஆயிரத்தி பெரியதை விட பெரிய மழையெல்லாம் தூத்துக்குள்ள வெஞ்சிருக்கு. அப்போம்லாம் தண்ணி கட்டவும் இல்லை மாற்றவும் இல்லை, அது வரல கடலை பார்க்க போயிருந்தது. இவங்க பூராத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த தண்ணியெல்லாம் இது பண்ண தூர்வாராமல் மழையில செடிகள் எல்லாம் ஒழுங்காக எடுக்காமல் அந்த கம்மாய் சட்டெல்லாம் சரி பண்ணாத காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த மாதிரி தண்ணிகள் வெள்ளக்காடுகளாக எல்லாமே ஆயிருக்கு. ஆத்தூர்ல எல்லாம் தண்ணி அந்த ஆற்ற பார்த்தீங்கன்னா அழகான ஆறு, அதில் போய் அது வாட்டில் போய் மஞ்சள் நீர் காயில் இருந்து அந்த தண்ணியில் வரும், வந்து அது வாட்டில் கடலுக்கு போகும். அதை எல்லாமே இவங்க எல்லாமே பராமரிக்கிறதே இல்லை, யாரும் பராமரிக்கிறதில்லை. இவங்க சும்மா மேலே இருந்து கனிமணி வந்தாங்களா, ஒரு பத்து கார் வருவசியாக வெள்ளக்காராக போகும், அதில் ஒரு போவாங்க. இதைத்தான் அவங்க செஞ்சாங்களே தவிர யாரும் பண்ணல. இந்த இதுக்கு பாதிப்பாகி விவசாயிகள் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாலும் அந்த மனுக்களை வாங்கி அப்படி படப்புலவன் போட்டுறாங்களே தவிர அந்த விவசாயிகளுக்கு மக்கள் குறைஞ்சிருக்கும் முகத்தில் எதுவுமே நடக்கிறதும் இல்லை. அந்த மனு ராஜவலையா, இப்ப தூத்துக்குடி மக்களினுடைய குரலாக அங்கிருந்து பேசுகிறீர், ஒரு சாமானியர் குரலாக திமுக அரசுக்கு தற்போது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஐயா ராஜவேலு? அதாவது திமுக ஆட்சியில் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ஐயா வந்து என்னதான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அவரால் நல்லது செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் ஏஜ் ஒன்று, ரெண்டாவது அவருடைய வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் வந்து என்றைக்கும் நல்லது செய்ய முடியாது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் உதயாநிதி, உதயாநிதிக்கு வந்து என்ன தெரியும், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் தப்பாக நினச்சிக்கூடாது. அவர் சொல்லியிருக்காரு, நான் என்ன வரி பண்ணதையா உங்கள் வீட்டு பணத்தையா கேட்குறேன், எங்கள் வீட்டு பணத்தையா கேட்குறாரு. ஒரு அரசியலை பற்றி ஒரு மனுஷன் நாகரிகமாக பேச தெரியாத ஒரு திராவிட கழகம், ரெண்டாவது இன்றைய கவுன்சிலர் அனைவருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் போய் டாஸ்மார்க் கடையை ஏலத்துக்கு எடுக்கவும், கடைகளை போய் எடுக்கவும், ஸ்மால் சிட்டிங் ஃபண்டுங்கும் போது கடைகள் புது பஸ்டாண்ட்லேருந்து ஏலத்துக்கு எடுக்கவும், இதுக்கு தான் செய்கிறாங்களே தவிர யாருமே மக்களுக்கு நல்லது செய்யலை. ஏன்னு கேட்டால் இதில் இந்த இதை பற்றி பேசியே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மாநகராட்சியில் இது வந்து முக்கியமானது, மாநகராட்சியில் வந்து எஜுகேட்டட் இன்ஜினியர்ஸ் யாருமே கிடையாது. நீங்க வந்து யாருக்காவது ஒரு ஆளை கையை கட்டுறீங்க, அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, அதுல ஒரு கமிஷன் எடுத்துக்கிறீங்க, அவன் என்ன செய்யறான்னா அந்த லெவல் பாக்குறதுக்கு வந்து ஒரு டிப்ளமா ஹோல்டர்ல இருந்து யாரையா ஒருத்தர் கொண்டு கொடுக்கான், அவன் தான் லெவல் எடுக்கிறான். அவன் லெவல் எடுக்கிறதுல வந்து அந்த தரத்தை வந்து மாநகராட்சி இன்ஜினியர் யாருமே இதுவரைக்கும் நேரில் வந்து பார்த்ததில்லை. என் வீட்டு முன்னால் போட்டு பார்த்ததில்லை, நான் பல முறை சண்டை போட்டிருக்கேன், பார்த்ததே கிடையாது. மரத்தை வெட்ட வேண்டியது, அதை கமிஷன் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது, இதைத்தான் நடந்தது தவிர ஸ்மால் சிட்டி ஃபண்டுங்கிறதுல பணத்தை சுட்டதான் செஞ்சாங்க தவிர மக்களுக்கு நல்லது செய்யல. இந்த தண்ணி முழுக்க முழுக்க கிட்டினதுக்கு காரணம் மாநகராட்சியினுடைய இதுதான். நன்றி ராஜவேலு, செயல்படாமல் இவங்க பொன்ராஜ் அறிவியல் ஆலோசகர் அவர்களும் அதிமுகவின் சார்பில் இளந்தமிழ் ஆர்வலன் பாஸ்கன் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் பொருளாதார நிபுணர்கள். பொன்ராஜ் சார் வணக்கம், நான் உங்களை வரவேற்கின்றேன். தற்போது தூத்துக்குடியிலிருந்து திரு ராஜவேலு அவர்கள் பேசினார் மக்களினுடைய குரலாக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அரசாங்கம் தனது பணிகளிலிருந்து தவழுகிறதா, இந்தியாவினுடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு சரியாக வழிகாட்டலைன்னு சொன்னதை எப்படி பார்த்துக்கிறீங்க? ஒரு அறிவியல் அறிஞராக கலாமோடு நீங்கள் பணியாற்றிய அனுபவத்திலும் இது போன்ற அனர்த்தத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள் திரு பொன்ராஜ் ஐயா? தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் படும் துயரம் சொல்லி மாளாததாக இருக்கிறது. அவர்களது இந்த துயரத்தில் உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய நிகழ்வாக இப்போ இந்த வெள் மழை நின்ற பிறகுதான் அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய வீச்சு என்ன என்று நமக்கு தெரிய வருகிறது. இது உண்மையிலேயே ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்தது என்பது உண்மை. அது வந்து கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்திருக்கிறது என்பது உண்மையாக இருக்குது. இப்போ ஸ்ரீ வைகுண்டத்துலேயும் சரி பல்வேறு இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரே நாளில் இந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இது வந்து தாமிரபரணிலையும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவுகளாக காட்சி அளிக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லனா துயரத்தை அந்த மாவட்ட மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது.
இப்ப நம்ம வரும்பொழுது பார்க்கிறோம் பல்வேறு கால்நடைகள், அதாவது உயிரிழப்புகள், மனித உயிரிழப்புகள், கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகள், பெரும்பாலான கால்நடைகள் தங்க ஓடி பதுங்க வழி இல்லாமல் கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொருட்சேதம், வீடு இடிந்து விழுந்து இருக்கிறது, வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது, பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து இந்த வெள்ளம் வெள்ளப்பகுதிகளிலே மக்களுக்கு தேவையான பொருட்கள் தேவையான நேரத்தில் கிடைக்காமல் அவதிப்பட்டிருக்கிறார்கள். மின்சாரம் இல்லை, மின்சாரம் நார்மலாகவே கொடுக்க முடியாத சூழல் தான் இங்கே இருக்கிறது. மின்சாரம் இல்லை, கனெக்டிவிட்டி இல்லை, மக்கள் வந்து இது ஒரு சைடு, இது மக்களது படக்கூடிய துயரம். ஒரு சைடு அங்கே வந்து கனிமொழி, தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்கள் அங்கே போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி வந்தால் கூடவே 4 அமைச்சர்கள், 5 அமைச்சர்கள் கூடவே சென்று செல்கிறார்கள். தனித்தனியாக போய் அந்தந்த அமைச்சர்கள் வந்து அந்தந்த பகுதிகளுக்கு தனியாக சென்று அந்த அதிகாரிகளை அழைத்து சென்று அவர்களோடு அந்த உதவிகள் மக்களை சென்றடையவும், அவர்களுக்கு தேவையான உணவுப் பொட்டலங்கள், தண்ணி பாட்டு, பால் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் உதயநிதி அவர்களோடு இந்த அமைச்சர்களும் சேர்ந்து ஒன்றாக சுற்றுவதால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்பதை அவர்கள் முதலில் உணர வேண்டும். தனித்தனியாக, அதாவது ஒரு தேர்தல் என்று வந்தால் அந்த தேர்தலிலே 30 அமைச்சர்கள், 40 அமைச்சர்கள் வார்டு வார்டாக பிரித்து கொண்டு இவர்கள் தேர்தல் பணி செய்வதும் அதில் பட்டுவாடா செய்வதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு தனியாக சிக்கிய மக்கள், அதாவது வெளியே வர முடியாத நிலைமையில் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் என்று, அந்த அளவிற்கு இந்த வெள்ளம், இந்த வெள்ளம் வந்து எதிர்பார்க்காத வெள்ளம் தான் என்றாலும், இது அரசே எதிர்பார்க்காத வெள்ளம் தான் என்றாலும், இதற்கு தேவையான இப்ப ஹெலிகாப்டரா இருக்கட்டும், இல்லை வந்து படகுகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? இப்ப NDRF இருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் ரிகவரி ஃபோர்ஸ் இருக்கு, மத்திய மாநில அரசுகள் இருக்கு, இந்தியன் மெட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் கலெக்டர், கலெக்டருடைய குரலே கூக்குரலாகத்தான் இருந்தது, மிகவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய குரலாக அவர் அந்த நேரத்திலே அதையாவது சொல்லி மக்களை விழிப்போடு இருக்க வைத்தார், அதனால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பது கூட ஒரு வகையில் நிச்சயம்தான். இருந்தாலும் இந்த நிலைமைக்கு நம்ம தயார்படுத்திருக்கோமா என்பதால் இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட, சொல்லுங்க பொன்ராஜ் சார், ஒரு சின்ன கேள்வி. அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், முதல்வர் போன்றவர்கள் தனது பொறுப்பிலிருந்து தவறுவது ஒரு உகாரத்தை நான் கேட்டாகணும் ஒரு அறிவியல் அறிஞராக. லண்டன் BBC தனது செய்தியில் இது குறித்து ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தாங்க. மனோ தங்கராஜ் போன்றவர்கள், தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளர், சரியாக இந்தியாவினுடைய வானிலை திணைக்களம் எங்களுக்கு சரி அறிக்கை தரவில்லை என்று சொன்னது. BBC-யினுடைய அறிக்கையில் ECMWF 100 cm, ECMWF 100 cm மழை பெய்யும் என்றும், அது மட்டும் இல்லாமல் குளோபல் ஃபோகாஸ்ட் சிஸ்டம் 40-50 cm மழை பெய்யும், பொழியும் என்றும் சுட்டி காட்டியிருந்ததை இந்த அரசு தவற மறுத்து இது போன்று அனர்த்தம் வருகின்ற போது எங்களுக்கு இது சரியாக வழங்கவில்லை என்று சொல்கிறது நீங்கள் பார்க்கிறீர்களா? அதான், அதனுடைய இதனுடைய அலர்ட்டை வந்து அவ்வளவு அதோட முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் எடுக்கவில்லை என்று தான் கருதுகிறேன். ஏன்னா 50 cm மழை என்பதே வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தாங்க முடியாத மழை தான். தாமிரபரணி ஆறு இருந்தா 50 cm மழையை தாங்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல 100 cm மழை பெய்யும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அலர்ட் பண்ணியிருக்கணும், மக்களை அலர்ட் பண்ணி அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பான இடங்கள்ல அவங்களை தங்க வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்கூட்டி எடுத்திருக்கலாம். இது வந்து நம்ம, நான் 2015 வெள்ளத்திலிருந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வரேன், இது வரைக்கும் எந்த அரசும் செய்யவில்லை. அதாவது என்னைக்கு வந்து இந்த கிளவுட் பஸ்ட் இந்த கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய இந்த கிளவுட் பஸ்ட் மேகவெடிக்க வேண்டும் முன்கூட்டி. கிளவுட் பஸ்ட் அதாவது மேகவெடிப்பு இல்லை என்று சொல்கிறார்கள், நீங்க சொல்லுங்க. கிளவுட் பஸ்ட் இல்ல, நீங்க கிளவுட் பஸ்டா இருந்தா, நீங்க கிளவுட் பஸ்ட்னா டக்குன்னு வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இன்னைக்கு கீழடுக்கு சுழற்சி, வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த பக்கத்து கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான மழை பொழிவு அதிகமாக வருவது
கிளைமேட் சேஞ்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். எல்னினோ சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் தான் கொடுக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட் கொடுக்கும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். இந்த சூப்பர் எல்னினோ எஃபெக்டை நம்ம இந்தியன் மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்லை வந்து நேஷனல் நம்ம அமைச்சர்களா இருக்கட்டும், இல்லை அதிக அரசா இருக்கட்டும், தமிழக அரசா இருக்கட்டும், இதில் வந்து ஜாக்கிரதையாகத்தான் அவர்கள் செயல்பட வேண்டும். இதை வந்து பிரிடிக்ட் பண்றதுக்கு, இப்படிப்பட்ட பிரிடிக்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு 2015 நான் சொல்லியிருக்கேன், வந்து போலாரி மெட்ரிக் ரெடார் என்ற சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறுவப்பட்டால் மட்டுமே இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸை, இந்த மாதிரி கிளவுட் பஸ்டை வந்து நம்ம வந்து அறிந்து முன்கூட்டியே கண்டறிந்து இதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும், அலர்ட் பண்ண முடியும், அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுக்க முடியும். அரபிக்கடல்ல அந்த மழை வரும் இருந்தது. அப்ப நீங்க வந்து இல்ல உள்ளுக்க வந்து windy.com போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நிலப்பகுதியில இவ்வளவு தூரம் மழை பெய்யும் தெரியாது. அப்ப இதனுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துல அதிகமான கிளவுடி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இந்த கிளவுடி கண்டிஷன்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு மழை பெய்யும் என்பதை எப்படி கண்டுணர்வீங்க? அப்ப நீங்க வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல பெய்தாலே இது வந்து மிக அதிகமான மழை பொழிவு இருக்கும் என்றுதான் சொல்கிறார்களே தவிர, இவர்கள் இதை கண்டுபிடிப்பது எவ்வாறு? 20 முதல் 30 போகுமா, 30 முதல் 50 போகுமா, 50 முதல் 100 போகுமா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப நீங்க கிட்டத்தட்ட டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணும்ல, இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும்ல. அப்ப கொண்டு வந்தா தானே நீங்க வந்து மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை பண்ண முடியும், மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க முடியும், 2-3 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மக்களுக்கு மக்களை கொண்டு அவங்க ஒண்ணு அவங்க வாங்கணும், இல்ல கவர்மெண்ட் கொடுக்கணும், இல்ல வந்து மேடான பகுதிகளுக்கு அவர்களை இழத்தி செல்ல வேண்டும். இப்படி எல்லாம் செய்வதற்கு டெக்னாலஜி வந்து உங்களை அலர்ட் பண்ணுது. நீங்க உங்கள்கிட்ட டெக்னாலஜி இல்ல, நீங்க ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு அலர்ட் பண்ணிருக்காங்களே, அதே இந்த அரசு வந்து அலட்சியமா இருக்குன்னா அதுக்கு யார் காரணமா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பாதிப்பு? கண்டிப்பா பேசுவோம் பொன்ராஜ் சார், சொல்லுங்க. ஒரு அரசாங்கம் அலர்ட்டாக இருக்க மக்கள் ஏற்க வேண்டிய நிலை வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. அவர்களது நிலை, வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய நிலை, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல பால்பட்டு போய் தான் நிக்குது. அது அவர்கள் சர்டிபிகேட்டை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், அவர்களது முக்கியமான உடைமைகளை இழந்திருக்கலாம், புத்தகங்கள் போய்விட்டது, எல்லாமே போய் தான் நிக்குது. அதை இதுல இருந்து மீள்வதற்கு 2-3 நாட்கள், 1 வாரத்துக்கு மேல கூட ஆகலாம். சில பேருக்கு வீடெல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது. நீங்க சொன்னக்கூடிய இந்த மக்களுடைய அனர்த்தத்தை குறித்து நம்ம 2வது அமர்வில் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை வைக்கிறேன், இணைப்பில் இருங்க. இளந்தமிழ் சார், அதிமுக சார்பில், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை குறித்து நாம் தொடர்ந்து ஜெயா பிளஸில் விவாதம் நடத்துகிறோம், நீங்களும் பேசுகிறீங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் திருமதி சசிகலா அம்மையார் ஏற்கனவே பலவேறு விவகாரங்களை சுட்டி காட்டினா அது அறிக்கையாக வந்தது. இந்த நிலைகளுக்கு முன்னாடி December 17 தான் இந்த மழை, அதுக்கு முன்னாடியே அது நீண்ட நடிகை அறிக்கையில் நாம் தொடர்ந்து வாதம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு எங்கே செயலற்ற தன்மையில் இருக்குது? ஒரு அடிப்படை பொருள் கிடைக்கல, சரி, சென்னையில் மிக்ஜாமில் இன்னும் கூட வழங்கலை, இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இந்த பிரச்சனை, இப்போ 6000 ரூபாயை கொடுத்தா உங்கள் துயரம் போயிடுமா அப்படிங்க? 6000 ரூபாய் கொடுப்பது ஏற்புடையது, அது வேறு விவகாரம். அதனால் 6000 ரூபாய்க்கு நீங்கள் அழிந்த உறவுகள், இழந்து போன பொருட்கள், இவைகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் சமாதானப்படுத்த முடியும்? 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள், 100க்கு மேற்பட்ட எருமை கன்றுகள், பசு இறந்திருக்கிறது, ஆடு மாடு கோழி எல்லாமே இறந்திருக்கிறது. சொல்லுங்கள் திரு இளந்தமிழர். தென் மாவட்டங்களில் கடந்த 2-3 நாட்களாக பெய்த அதி கனமழை, இதில் ஏற்பட்ட அந்த வெள்ளச்சேதத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தா சின்னம்மா அவர்களுடைய சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல கண்டிப்பாக மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளை இழந்து, துணிமணிகளை இழந்து, நீங்கள் சொன்ன மாதிரி சான்றிதழ்கள் எல்லாம் அவற்றையெல்லாம் இழந்து, வீடு போய் சாதாரண வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், ஏழை எளிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், ஆடு மாடு கோழி வளர்ப்பு எல்லாம் போச்சு. அவர்கள் நிர்கதியாக அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த கொடுமைகளை தாண்டி
மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், தமிழ்நாடு அரசு, இந்த விளம்பர அரசு விபரீத எண்ணங்களை மனசில் வைத்து கொண்டு மக்களை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 17-18 கடுமையான மிக அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்துருச்சு. சொல்லிட்டாங்க, கொடுத்துருச்சு. இது தாண்டி சர்வதேச நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு அந்த மையங்கள், அறிவியல் மையங்கள், ஜிஎஃப்எஸ், இதில் வந்து உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் மழை பொழியும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இசிஎம்டபிள்யூஎஃப் 100 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு வராமல் போனது அப்படிங்கிற கேள்வியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னவென்றால், இதுதான் திமுக நடத்தக்கூடிய இந்த விளம்பர அரசாங்கத்திற்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு ஈவெண்ட். இதில் இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கொடுமை. இவங்க அதி கனமழை பெய்ய போகிறது, இது இதற்கான அந்த நீர்வழி பாதைகள், ஏரிகள், அது கடலில் போய் சேரக்கூடிய அந்த முகத்துவாரம் போன்ற இவைகள் எல்லாம் தூர்வாரப்படவில்லை, ஆக்கிரமிக்கு மிக கீழே இருக்குது என்று தெள்ள தெளிவாக திமுக அரசாங்கத்திற்கு, குறிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், கனிமொழி எம்பி, கீதா ஜீவனுடைய சகோதரர் மேயர் ஜெகன், அனைவருக்கும் தெள்ள தெளிவாக தெரியும். நீங்கள் தூத்துக்குடி மக்களை மட்டும் எடுத்துக்கிடுங்க, திருநெல்வேலிக்கு நான் ரெண்டாவது வரேன். தூத்துக்குடி மக்களுக்கு இவர்கள் செய்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? முதல்ல மக்களுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்து அவங்கள அப்புறப்படுத்தி பள்ளிக்கூடத்துலேயே வேறு எங்கேயோ வைக்க வேண்டிய வேலையை முதல்ல செய்யணும். அப்படி 1000 மக்களை நம்ம வந்து ரிலீஃப் கேம்ப்ஸில் கொண்டு போய் நிவாரண முகாம்களில் வைக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருத்துவ வசதி, பாய் படுக்க போன்ற வசதிகள் செஞ்சுருக்கணும். இதை முதல்ல செஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். இதை ஒருங்கிணைக்க வேண்டிய முதல் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடமை உள்ள அமைச்சர் யாருன்னா, பேரிடர் நிவாரணம் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சர். அவர் எங்கேயாவது இந்த பார்த்தீங்களா, அவர் பக்கத்தில் தானே இருக்காரு, கூப்பிட்ட குரலுக்கு சாத்தூர்ல தானே இருக்காரு. சென்னைக்கும் அவர் வந்து எந்த விதமான வேலையும் செயல் அவர் தலையை காட்டல. தென் மாவட்டத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் எந்த விதமான நடவடிக்கை எடுத்ததாக ஒரே ஒரு செய்தி கூட கிடையாது. அவரை வழிநடத்த வேண்டிய முதலமைச்சர் எங்கே போயிருக்காரு? டெல்லியில் இருக்கு. டெல்லியில் போய் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு, நான் ரொம்ப வேதனையோடு யோசித்து பார்க்குறேன், இதே போல் உங்களுக்கு தமிழீழத்தில் குத்து குத்தாக நம்மளுடைய தொப்புள்கொடி உறவுகளை கொன்று குவித்து கொண்டிருந்த போது, இதே முக ஸ்டாலினுடைய தகப்பனார் திரு மு கருணாநிதி டெல்லியிலே போய் உட்கார்ந்து, நீங்கள் 10 நாள் கழித்து கூட ஆட்சி அமைச்சுக்கலாம், எங்கேயும் ஓடி போகிற கிடையாது, நீங்கள் வென்று விட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபம் தரக்கூடிய அந்த பிளம்ப் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோஸ், அந்த துறை அமைச்சர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களும் கட்சிக்காரனுக்கு வந்து நமக்கு வந்து கல்லா கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் போய் உட்கார்ந்துருந்தது தான் இதில் மன்னிக்க முடியாத துரோகம், குற்றம். நீங்கள் சொல்வது 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, 2023 உங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முத்தாய்ப்பு வேலை செய்கிறேன் என்று சொல்லி இப்போ அதாவது இவர் தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக போகிறார். பிரதமர் ஆசையெல்லாம் வேற இருக்கு மு க ஸ்டாலின், ஆனால் தென் மாவட்டத்தில் தமிழ்நாடு இவ்வளோ மோசமாக பாதிக்கிறது என்று தெரிந்தவுடன் சப்பை கட்டு கட்டுவதை போல சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பிரதமரிடம் போய் இவர் வந்து நிவாரணத்துக்கு தொகை கேட்குறார். 8 மணிக்கு பேசினார். எப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சர் நேரடியாக பார்வையிடவில்லை? ஒரு சின்ன கேள்விதான், நீங்கள் சொல்ல போறீங்க ஸ்பாட்டுக்கு போகாமல் என்ன பாதிப்புன்னு, எப்படி இவர் இந்த மெசேஜை எக்ஸாக்ட்லி, இவரும் போகல, எந்த அதிகாரியும் அங்க போகல, கடை நிலையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் கூட மக்களை போய் பார்க்கவில்லை, உங்களுக்கு அங்க என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு எழுமுனை அளவும் தெரியாத போது, யாரை ஏமாற்றுவதற்கு ஒரு பிரதமரை சந்தித்து நான் இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக நான் போய் பார்த்தேன், நிவாரணம் கேட்டேன் என்று சொல்றதுல நியாயப்பாடு இருக்க முடியும்? இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இழந்த விழாவில். ஸ்பாட்டுக்கே போக, இவரும் போகல, அதிகாரிகளும் போல, யாருமே போகல. அப்ப எப்படி எப்படி கேப் சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் என்ன அறிக்கை ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க? அதுதான் நான் சொல்றேன், விபரீத எண்ணங்கள் கொண்ட இந்த விளம்பர திமுக இந்த மக்களை கொண்டு இந்த படு பாதாளத்தில் தள்ளி விட்டு
எங்களுக்கு இவ்வளவு தொகை கொடுங்க என்று கேட்டு அந்த பணத்துல கொள்ளையடித்து தங்களுடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுறார் அல்லது அவர் இயக்கப்படுகிறார் சென்னைக்கு. சரிங்க, தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு நான் டெல்லி போன பிரதமரை பார்த்தேன். எங்களுடைய அரசியல் இதுகளை நேத்து அந்த அரசியல் கூட்டத்தை மன்னிக்க முடியாத குற்றம் அது. இன்னைக்கு வந்திருக்கார். உங்களுக்கு எது தடுக்கிறது உங்களுக்கு தென் மாவட்டத்தில் போய் மக்களை பார்க்கறதுக்கு? இன்றைக்கும் போகலை. இன்றைக்கும் போகலை. போகலை. நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் இந்த மக்களைன்னு கேட்குறேன். இவ்வளவு மோசமான ஒரு அவமானத்தை, துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு இனி யாரும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மோசமான துரோகத்தை திமுக தலைவர் இன்றைக்கு முன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். பேசுவோமா? ரெண்டாவது பேசுவோம். நம்மோடு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைகிறார். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ நம்முடைய இளந்தமிழ் ஆளுநர் ஒரு அழகான விவகாரத்தை வச்சார். அப்போ தான் எல்லோருக்குமே புரியுது. புரியும். ஸ்பாட்டுக்கே போகாத முதலமைச்சர் அமைச்சர்கள் டெல்லியில் சென்று பிரைம் மினிஸ்டரை பார்த்து எங்களுக்கு பணம் கேட்கிறார். ஒன்று, அனுபவம் வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் என்பது. இரண்டு, அப்படி ஒன்றும் இல்லை. ராஜகண்ணப்பனும் உதயநிதி ஸ்டாலின் தான் அங்கே போகிறார்கள். ஏவா வேலும் இருக்கிறார். ஒன்று, நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து மக்களுடைய குறைகளை கேட்டுவிட்டீர்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது புவியியல் திணைக்களத்தின் மீது, வானிலை திணைக்களத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். நீங்கள் ஏதாவது கருத்துக்கள்? இல்லை, நான் வந்து இந்த வானிலை ஆய்வு மையத்தில் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக நிராகரிக்கிறேன். சார், முற்றிலுமாக நிராகரிக்கிறேன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க, மேகம்ங்கிறது குழந்தைங்க மாதிரிங்க. நம்ம என்ன தான் அறிவியல் தொழில்நுட்பம் இருந்தாலும் மேகம் எப்படி நடந்து கொள்ளும், எப்படி இருக்குங்கிறது யாரும் கணிக்கவே முடியாது. பல சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் மழை பெய்யும் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள் மாவட்டம் போய் மழை பெய்யும். உள் மாவட்டம் மழை பெய்யணுவாங்க, அங்கே மழையே பெய்யாது, ஆனால் சென்னையிலே பெஞ்சிட்டு போகும். பல முறை நடந்திருக்கிறது. கணிக்க முடியாத ஒன்றாகத்தான் மேகத்தினுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. அது ஒத்துக்கணும் சொல்ல. இது மிக அதிகமாக அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாம் தொடர்புபடுத்த வேண்டியது இருக்காது என்று தோன்றுகிறது. ஒன்று. அப்போ இரண்டாவது, நான் இரண்டு கேள்வி கேட்குறேங்க. 40 சென்டிமீட்டர் என்று சொன்னார்கள், 90 சென்டிமீட்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய வானிலை மையத்தின் மீது குற்றம் சுமத்துவதோடு உங்களை பணி முடிஞ்சு போதா? அப்போ ஸோ ஜிஎஃப்எஸ் குளோபல் ஃபோகாஸ்ட் நிமிடம் அமெரிக்காவை பேஸ் பண்ணது, அது 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. அது 100 சென்டிமீட்டர் கூட பெய்யட்டும், 100 சென்டிமீட்டர் அவன் அப்போ ஈரோப்பாவை பேஸ் பண்ணியிருக்க கூட ECMWF 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறதுலாம் என்னென்ன, 100 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? எனக்கு என்னென்ன, அதிகமாக பெய்து விட்டதுங்கிறதுனால என்னுடைய பணி முடிந்து போயிடாது, என்னோடய கடமை முடிஞ்சிடாதுல்ல. அப்போ தான் என்னோட கடமை அதிகமாகணும். எதிர்பார்த்த விட அதிகமாக கனமழை பெய்திருக்கிறதுனா அப்போ தான் கடமை அதிகமாகணும். இப்போது இயற்கைக்கு ஒரு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா தூத்துக்குடி மக்களும் கூட நம்ம எப்பயுமே அவர்களுடன் துணை நிற்க போகிறோம் தொடர்ந்து. எஸ் எஸ் அதனால ஒரே ஒருவத்தை நம்ம இயற்கை துணை நம்ம நன்றி சொல்லணும். இந்த 90 சென்டிமீட்டர் மெட்ராஸில் பெய்ஞ்சால் என்னவாக இருக்கும்? மெட்ராஸே இருக்காது. இல்லை, இவங்க நினைச்சாலே பயங்கரமாக இருக்கு. அந்த ஒருவத்தை நம்ம மீது இறைவன் கருணை காட்டியிருக்காங்க சார். 35-40 தான் சார் பள்ளிக்கரணை இன்னும் துயரத்தில் இருக்காங்க. வேளாச்சேரி 100 பெஞ்சா என்னது சார் ஆகும்? காயல் பட்டணத்தில் பெஞ்ச 95, சென்னையில் மழை பொழிஞ்சிருந்தா இளந்தமிழ் ஆர்வம் என்னதுக்காக இருக்கும்? நான் சொல்கிறேன் சார், 90 சென்டிமீட்டராக இருக்கட்டும், 100 சென்டிமீட்டராக இருக்கட்டும், தூத்துக்குடி தண்ணீரில் மிதப்பதற்கு மிக நிச்சயமாக வானிலை ஆய்வு மையமோ இயற்கையோ காரணம் இல்லை. சரி, ஒன்று அது ஒன்று, அதில் நான் தெளிவாக இருக்கேன். அப்புறம் இரண்டாவது, சரி மழை பெஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு இதுவரை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் இதுவரையில் திரும்ப ஏதோ போட்டு வச்சுட்டு 10 பேர் ஆக்சிடென்ட் வர மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னுமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போட்டு வருவோம், அங்கேருந்து ஆக்சிட்டு போவாங்க. இல்லைன்னா அணுக முடியாத இடங்களுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இது எதனை பண்ணிகிட்ருக்கோம்? சரி, சிறுவைகுண்டத்தில் ரயில்வேயில் 180 பேர் சின்ன பிள்ளையில் வச்சுட்டு 3 நாளாக உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. நெல்லைக்கு செல்லக்கூடிய ட்ரெயின், நெல்லை எக்ஸ்பிரஸ் கனெக்டிவ் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஒரே மக்கள் 180 பேர் இருக்காங்க. கிராமத்திலேருந்து தங்களுக்கு இருந்த அரிசி சாப்பாடு போட்டிருக்காங்க, யாருமே வரல. உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன்னே, இந்த இயற்கை பேரிடரெல்லாம் நீங்கள் தீயை தாண்டி செல்வதுங்கிறது கடினமான விஷயம், ஆனால் நீரை தாண்டி செல்வதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயம் இல்லை. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளும் மிக நிச்சயமாக இந்த விதமான செயல்பாடுகள் நம்மால் இன்னும் தீவிரமாக நிறைவேற்ற முடியும். ஏன் பண்ணலை அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். நான் வந்து அரசியலுக்குள்ளே போக விரும்பல. ஒரே ஒரு காரணம், மெத்தனம் தான் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு மெத்தனம் தான். என்ன இடம் பார்த்துக்கலாம், தூத்துக்குடி தானே, திருநெல்வேலி தானே, அங்கே இருக்கிற மக்களை எப்படி சமாளிச்சுப்பாங்க? சாரி டு சே, அதுவும் குற்றம் சொல்வதற்காக இல்லை. அந்த எண்ணம், அந்த மனம், அந்த மனப்போக்கு, அந்த ஒரு மெத்தனம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த சுயரங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். இயற்கை இல்லை, இளந்தமிழ் ஆர்வலர் ஒரே ஒரு கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட போறேன். பொதுவாக அரசு இப்படி நினைக்குமோ?
ஏதாவது ஸ்கைஃபன் கொடுத்தா, இப்போ விளையாட்டு போக்கில் மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது, தவறான மனநிலை, என்னப்பா 1000 2000 கொடுத்தா எல்லாம் மறந்து போயிடுவாங்கண்டு, இது எவ்வளோ மோசமான சிந்தனை. நான் பலமுறை விவாதங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த திமுகவினுடைய மைண்ட் செட், அவர்களுடைய மரபணுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆணவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாவின் காலத்துக்கு பிறகு கருணாநிதி தலைமையேற்ற பிறகு, ஏதோ வந்து ஒரு ஒரு சாம்ராஜ்யத்திற்கு பட்டம் சூட்டி கொண்ட சக்கரவர்த்தியை போல் தங்களை நினைத்து கொண்டு அந்த அதிகார பீடத்தில் போய் உட்கார்ற வரைக்கும் பல்வேறு குட்டிகரணங்கள் அடித்து மக்களை கவர்ந்து அவர்களை பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ஆட்சி கட்டில் ஏறி உட்கார்ந்து விட்டு மக்களை துச்சமென மதிக்கிற இந்த புத்தி வந்து தொடர்ந்து கட்சி டிஎன்ஏவிலே மரபணுவிலே இருக்குன்னு சொன்னாக்கா, அவருடைய மகன் கருணாநிதியுடைய மகன் முக ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இவர்களுக்கு வந்து இரத்த ரீதியாகவும் அதே மரபணு தான் இருக்கும். உதயநிதிக்கு எவ்வளவு சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க? இல்லை, ஒரு நான் பேசுறதில்லை, நீங்கள் பேசுறதில்ல, ஒரு கேபினெட்டில் இருக்கிறவர் என்ன சொல்கிறோம், உங்கள் அப்பா விட்டு சுட்டியாக கேட்குறேன்னு சொன்னால் அப்படிலாம் கேட்கக்கூடாதுல்ல, இப்படிலாம் பேசலாம், வேற என்ன தெரியும், அப்படி பேசக்கூடாது, ஒரு தவறான பேச்சு அல்ல அது. இங்கே பாருங்கள், இவர் மழை வெள்ளத்தை அந்த சேதங்களை பார்வையிட அமைச்சர் போகிறார், ஏற்றுக்கொள்கிறோம். மாரி செல்வராஜ் என்கின்ற இயக்குனர் அந்த பகுதியை சார்ந்தவர், அவர் தற்செயலாக இருந்தாரா இவருக்கு அழைச்சிட்டு போனாரான்னு நமக்கு தெரியலை. திரைப்புத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீ இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாயே, மக்கள் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது என்ன செய்தீர்கள் என்று பொதுமக்கள் கேள்வி கேட்பதை நம்ம வந்து சமூக ஊடகங்களில் நிறையா பார்க்குறோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அப்படி யாரும் வந்து பேசுகிறதில்ல. மாரி செல்வராஜ் வந்து அந்த களத்தில் போய் நிற்கிறது பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஆனால் ஒரு அமைச்சர் அதிகாரிகளோடு கலந்து கூட நிற்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்களோடு அமைச்சர் செய்ய வேண்டிய காரியத்தை கெடுப்பது போல் மாரி செல்வராஜ் அங்கே போய் நின்று அந்த வேலையை பார்க்க வேண்டியது கண்டனத்துக்குரிய விஷயம். சரி, மிகுந்த கண்டனத்துக்குரிய விஷயம். மாரி செல்வராஜ் அந்த களத்தில் நின்று வேலை செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை பாராட்டுகிறோம், அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கிறோம். ஆனால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கலந்தாலோசனை, உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன அந்த சட்ட ரீதியான அந்த விஷயங்களை நீங்கள் காதில் கேட்டு கொள்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள். முக்கியமான ஒரு விஷயத்தை மிக இதுதான் உதயநிதி. இது நான் என்ன சந்தேகப்படுறேன், உதயநிதி இந்த மழை வெள்ளத்தை வச்சு அவர் வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு படம் எடுத்து மாரி செல்வராஜ் எடுப்பதற்கு அந்த கள ஆய்வுக்கு அவரை கூட்டி போயிருக்காரோன்னு சந்தேகம் வருது எனக்கு. இதிலும் சினிமாத்தனம் அரசியல், சினிமாத்தனமாக இருக்கிறது, சினிமாத்தன அரசியல். ஒரு மூத்த அமைச்சர் சார் நிதி அமைச்சராக இருக்காரு, செந்தில் பாலாஜிக்கிட்டேருந்து எடுத்து கொடுத்த அந்த கலால் துறையும் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த அமைச்சர் மாரி செல்வராஜுக்கு பின்னாடி அவருக்கு பாதுகாவலராக நிற்கிற மாதிரி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு, இது என்ன, எங்கே போய், எந்த கொடுமை, எவ்வளோ இழிவான விஷயம். இதனால தான் மக்கள் இந்த வேலையை முன்னின்று பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மக்களை அப்புறப்படுத்துறதுலையும் அவளுக்கு தேவையான உணவு மருத்துவம் மற்ற படுக்கை வசதிகள் எல்லாத்தையும் செய்து கொடுக்க வேண்டிய அந்த வருவாய்த்துறை அமைச்சர் பேரிடை மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் போனப்ப இது வந்து கரை உடஞ்சிருச்சு அதனால ஆறு உள்ளே வந்துருச்சுன்னு அமைச்சர் சொன்னப்புறம் மூக்க உடைக்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரியும் அந்த கரை உடையவில்லை, உங்கள் மக்கள் உங்கள் கட்சிக்காரங்க மணலை சுரண்டி கொள்ளையடிச்சதுனால அது உடைப்பு ஏற்பட்டதே தவிர இது வந்து இயற்கையாக நடந்த கிடையாது, நீங்கள் தான் காரணம் என்று சொல்லி KKSSR அந்த இடத்துலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப அவமானமாயிட்டோம், ரொம்ப அவமானகரம். இவருக்கு இது தேவை. மக்கள் கஷ்டப்பட்டப்ப சென்னையிலையும் வந்து அவர் வந்து இறங்கி வேலை பார்க்கல, மக்களை சந்திக்கலை, ஊடகவியலாளர்களை சந்திக்கவில்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி பேசவில்லை, மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிவாரணத்தை பற்றி பேசவில்லை, ஏதோ எங்களுக்கு என்ன வந்ததுன்னு இப்படி இவங்க கூத்தடிக்கிறதுனால தான் மூத்த அமைச்சர் துரைமுருகன் போய் மருத்துவமனையில் எனக்கு வெறுப்பில் போய் படுத்திருக்காரோன்னு கூட மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். திரு சுப்பிரமணிய சார், பொருளாதார நிபுணராக உங்களை கருத்தை வைங்க, நாம் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் வந்தேன், நீங்கள் உள்வாங்கி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார், இந்த நிலைமை குறித்து என்ன பார்க்குறீங்க? தமிழில் ஒரு நல்ல வாக்கு உண்டு, வருமுன் காப்போம் அப்படின்ட்டு. வருமுன் காப்போம், இயற்கை இது மாதிரி பேரிடர்கள் வரும்போது நம்மளால காக்க முடியுமா தெரியாது, ஆனால் காப்பதற்கான ஒரு பாதுகாப்பு முயற்சிகளை எடுத்திருக்கலாம், அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க தவறிட்டாங்களோ, ஏன்னா இப்போ எதற்கெடுத்தாலும் ஒரு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதாக தான் இந்த இப்போ இருக்கிற திமுக முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது இவர் இந்த முதலமைச்சரே வந்து முன்னாள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள், வறட்சி வந்தால் மத்திய அரசாங்கம், பால் விலை ஏறி போச்சுன்னா மத்திய அரசாங்கம், மின்சாரம் ஏறி போச்சுன்னா மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இவர் வந்து அப்போ உள்ள அதிமுக அமைச்சர்கள் மீது அந்த அமைச்சரவை மீது ஒரு குற்றம் சொன்னார். அவர் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 2.5-3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆச்சு, திரும்பி வந்துடுது. இப்போ
இப்ப பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே இந்த வந்து நம்ம இந்தியன் மெட்டலாஜி டிபார்ட்மெண்ட் மேல இவங்க குற்றம் சொல்றது வந்து மிக்ஜாம் புயல்ல இருந்து ஆரம்பிக்கல. மிக்ஜாம் புயல்லயும் வந்து நமக்கு வந்து 40 சென்டிமீட்டர் மழை பெய்தது, மக்கள் எல்லாம் வந்து பாதிப்புல உண்டானோம். அப்போ தென்படாத இந்த காரணம் இப்ப தென்பட்டதற்கு உண்டான நோக்கம் என்ன இல்லைங்களா? சோ அதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்குது. இப்ப நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்ல 22-23 பட்ஜெட் தமிழக நிதி நிலை அறிக்கையில வந்து 7,500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்க. எதுக்குன்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நான் எதுக்கு சொல்றேன்னா வருமன் காப்ப நம்மளால காக்க முடியாது, நம்ம இறைவன் கிடையாது, இயற்கையை மீறி நம்மளால போக முடியாது. ஆனா பாதுகாப்பான முயற்சிகள் எடுத்திருக்கணும் இல்லையா? அந்த முயற்சிகள் எடுப்பதற்காக 7,500 கோடி ரூபாய், ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா 7,474.94 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு 100 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அது மாதிரி வாட்டர் லெவல் வந்து இண்டிகேஷன் மேல போச்சுன்னா ஒரு 11 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹைடெக்கா வந்து இன்ஸ்டால் பண்ணி மக்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு 7,500 கோடி ரூபாய்க்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கடந்த 2022 பட்ஜெட்ல இந்த திட்டங்கள் சொல்லப்பட்டு ஒரு ஆண்டு காலமாகி விட்டது, இன்னும் என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறார்கள் அதுதானே. நீங்க கணக்கு கேக்குறீங்க இல்லையா? இப்ப என்ன சவுரன்னா 2,500 கோடி ரூபாய் போன அதிமுக அரசாங்கம் இருக்கும் போது அவங்க வந்து வெள்ளத்துக்காக வடிகாலுக்காக செலவு பண்ணாங்க வெள்ளை அறிக்கை கேட்டாங்க. இவர்கள் வந்து நிதிநிலை அறிக்கையில போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து இது மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட வேண்டிய பணமோ இல்ல கொடுத்த பணமோ எல்லாம் கிடையாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பட்ஜெட்ல 7,474 கோடி ரூபாய் வந்து ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக செலவு பண்ண போறோம், இவ்வளவு வந்து ஹை அண்ட் டெக்னாலஜி உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போறோம். ஐயா பொன்ராஜ் சொல்லும் போது கூட சொன்னாங்க நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்குன்னாங்க. அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் வாங்குவதற்கான நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இப்போ இப்ப வந்து ஐஎம்டியை வந்து நம்ம வந்து கை காமிக்கிறது வந்து கரெக்டான இது கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளம் வந்து இயற்கையினால் வந்தது இல்லை. மழை வந்து இயற்கையினால பெய்ததுதான். இருந்தாலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு இல்லையா, தூத்துக்குடி பக்கத்துல திருநெல்வேலி தெங்காசி பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன். அங்க வந்து 2015 பெய்த மழை, நம்ம என்ன சொல்றோம் இப்ப பெய்யற மழை வந்து ரொம்ப அதிகமான பெய்திருக்குன்றோம். 2015 பெய்த மழையில வந்து பெரும் வெள்ளம் வந்தது. பனங்குடி என்ற கிராமம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க, ஊருக்காரதுனால சொல்ற பனங்குடின்னு ஒரு கிராமம் நல்லா தெரியும் சுப்பிரமணியன் சார். கன்னியாகுமரியில ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி நினைக்கிறேன் பனகுடி வள்ளியூர் பனங்குடி பனங்குடி என்ற இடத்துல 2015 மிக வெள்ளம், மக்கள் வந்து நிறைய வெள்ளத்துல மூழ்கி இறந்தார்கள். ஓகே, அதற்கப்புறம் என்ன பண்ணினாங்கன்னா அங்க ஒரு என்ஜிஓ சமுதாய நல்லிணக்கத்தோட இருக்கிற ஒரு என்ஜிஓ கம்பெனி என்ன பண்ணாங்க, அந்த ஆணையாறுன்னு ஒரு ஆறு, அந்த ஆறோட டைமென்ஷன்ஸ் எடுத்தாங்க. அதாவது நீங்க வந்து இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா வீடை வந்து அளப்போம், கிழக்குல எந்த தெரு இருக்கு, மேற்குல எந்த தெரு இருக்கு, வடக்கு தெற்குன்னு அளந்து இவ்வளவு சதுரடி இருக்குன்னு அளப்போம் இல்லையா. அது மாதிரி ஆற்றுக்குன்னு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க போயிட்டு அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கேட்டா கொடுப்பாங்க இந்த ஆறு வந்து எவ்வளவு அகலம் இருக்குது, எவ்வளவு நீளம் இருக்கிறது, எவ்வளவு லெத்துக்கு போறது அப்படின்றது கொடுப்பாங்க. சோ அதை அளந்து பார்த்துட்டு அவங்க ஐயோ அத்திப்பட்டின்னு சொல்ல ஒரு கிராமம் காணாம போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சினிமா படத்துல. அந்த மாதிரி இந்த ஆணையாறுன்றதுல பாத்தீங்கன்னா முக்க ஆறு காணாம போயிருந்தது. சோ அதை கண்டெடுத்து அந்த ஆற்றை வந்து தூரெடுத்து அந்த அகல கரையெல்லாம் அகலப்படுத்தினாங்க கிராமத்து மக்களோட அகலப்படுத்திட்டு இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் மழை பெய்தது. இப்போது இப்ப அங்க வெள்ளம் இல்லை. ஓகே ஓகே, மக்கள் வந்து சாதாரண சூழ்நிலையில இருக்கிறாங்க, வெள்ளம் வந்தது அழகா வடிந்து ஓடித்து. ஸோ இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது தூர்வாரது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்லணுக்கா சொல்கிறேன் நான், கண்டிப்பாக June 2023 வறட்சி நிவாரண நிதி கேட்டாங்க. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வறட்சி நிவாரண நிதி மழையே இல்லையான்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஒத்துண்டாரு. ஓகே, ஆனால் அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ பெரு வெள்ளம். ஏன் அப்படின்னா அது வறட்சிக்கு உண்டான மாவட்டமாக இருக்கிறதுனால 3-4 வருடங்களாக தூர்வாரல் நடைபெறவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1,200 கண்மாய்கள் இருக்கு, கண்மாய்கள் இருக்கு மேல பிடபிள்யூ மெயின்டைன் பண்றது ஒரு 250 கண்மாய்கள். அந்த கம்மாலெல்லாம் வந்து தூரே வரல 4-5 வருடங்களாக. நீங்க 4-5 வருடம் தூரே வரல அப்படின்னா பெய்கின்ற மழை எங்க போகும்? அதை எடுத்து வந்து மேல கரையை உடைச்சு இருக்கிற வாழ்வாதாரத்துக்குள்ள போறது. ஸோ இதுதான் மக்களுக்கு உண்டான மிகப்பெரிய வழி. நன்றி சுப்பிரமணியன் சார். இப்போ முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், நான் ரெண்டாவது வரேன் உங்கள்கிட்ட. நீங்க இணைப்புல இருங்க. திரு பொன்ராஜ் சார், இப்போ நீண்டகால திட்டம் என்ன இருக்குங்கிறது ஷார்ட்டாக உங்களுடைய ரெண்டாம் கருத்தில் நான் அறியிருக்கேன். ஒரு அரசாங்கம் தனது செயல்பாட்டிலிருந்து தவறி இருக்கிறது, சென்னையும் இதே போன்ற துயரங்கள், மக்களுடைய கொதிப்பு. சரி, சென்னையிலேருந்து 650 கிலோமீட்டர் திருநெல்வேலி தூத்துக்குடியிலும் இதே பிரச்சனை. அப்படி என்றால் அரசாங்கம் செயலற்ற நிலையில்
ஒரு பேரலைஸ்டு யூனிட்டா, அதாவது முடங்காக, அதாவது நடக்க முடியாத முட அரசாங்கமாக இருக்கிறதா, என்ன செய்யலாங்கிறத உங்களோட கருத்தை சுருக்கமாக வைங்க. எனக்கு இன்னதுங்க ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் செயலிழந்து போயிடும், அது ஒன்று. ரெண்டாவது, இந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தேவையான டெக்னாலஜியும் அதுக்கான கனெக்டிவிட்டி கனெக்டா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இப்போ யாரெல்லாம் இந்த பேரிடர் காலத்தில் செயல்படக்கூடிய துறைகள் அனைத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர் வந்து இங்கு வந்து இப்ப இல்லை என்பதுதான் இந்த நம்ம கண்ணார தெரிகிறது. இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா, வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து சென்னையில மட்டும் கிடையாது, இது எல்லா மாவட்டத்திலையும் செய்ய வேண்டிய வேலை. கடலோர, குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல எந்த ஆறுகள் வந்து கடலோர, இப்ப தாமிரபரணியெல்லாம் ரொம்ப பக்கத்துல உருவாகி பக்கத்திலேயே கடல்ல கலக்குது. அப்ப இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து தானாக ஏற்படுத்தப்பட்ட கடல் நீர்நிலைகள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு கடல், அதாவது ஆற்றங்கரைகள் வந்து இன்னும் ஆக்கிரமிப்புல இருக்கு. அப்ப இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த அதுக்கு தேவையான தூர் வாடுறது, ட்ரெட்ஜிங் பண்றது, கேனலைஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளையும் பண்ண வேண்டிய முக்கிய தேவை இருக்கிறது. அதுக்கடுத்து இந்த கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இப்படிப்பட்ட வாய்ப்புகள், இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் நடப்பதற்கு இனிமேல் ரேரெல்லாம் கிடையாது, இனிமேல் ரெகுலராக நடக்க போகுது. அப்போ இப்படிப்பட்ட நடக்க போகிற நேரத்தில் இந்த தண்ணி ஏற்படக்கூடிய, அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ஷன் பண்ணக்கூடிய கெனால்ஸை உருவாக்கணும். அப்போ அந்த கெனால்ஸ் எப்படிப்பட்ட கெனாலாக இருக்கணும்னா காண்டூர் கெனாலாக உருவாக்கணும். அப்போ அந்த கெனால் உருவாக்கப்பட்டு அந்த காண்டூர் கெனாலில் வந்து ரீசார்ஜ் போர்வெல் உருவாக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து வார்டுகளில் இருக்கக்கூடிய, இப்போ திருநெல்வேலியாக இருக்கட்டும், பல்வேறு கிராம ஊராட்சியாக இருக்கட்டும், எல்லா கால்வாய்கள்லையும், எல்லா மழைநீர் கால்வாய்கள்லையும், காற்றாற்று வெள்ளத்தை சுமந்து செல்லக்கூடிய கால்வாய்கள்லையும் ஆறுகள்லையும் இந்த ரீசார்ஜ் போர்வெல் உருவாக்கப்பட்டால்தான் தண்ணீரை, வெள்ள நீரை வந்து நம்ம நிலத்தடி நீருக்குள் சேமிக்க முடியும். நீங்க எவ்வளவு தண்ணினாலும் நிலத்தடி நீர்ல சேமிக்கலாம், ஆனா அதுக்குரிய 20 அடி ஆழத்திற்கு கீழே நீங்க வந்து அந்த ரீசார்ஜ் போர்வெல்ஸ, இன்ஜெக்ஷன் போர்வெல்ஸ நீங்க உருவாக்குனா இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு கடலுக்கு போறது, இந்த மாதிரியான வெள்ளத்தை ஏற்படுத்துவதையெல்லாம் தாண்டி அது முடிந்த அளவுக்கு நம்மளால சேமிக்க முடியும். சேமிச்ச பிறகு மீதம் இருக்கக்கூடிய வெள்ளத்தை நான் ஒண்ணு செய்ய முடியாது, அது கடலுக்கு தான் போகும், அதனால் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை நம்ம தாங்கித்தான் ஆகணும். ஆனால் ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் எங்கேயுமே உருப்படி கிடையாது. இவர்கள் கட்டக்கூடிய, தமிழகம் முழுக்க கட்டக்கூடிய இந்த பானா வடிவில் கட்டி பழகைய போயிது சென்ட்ரிங் போட்டு அடைச்சு வச்சிருக்க எந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் உருப்படி கிடையாது, எதுவுமே கனெக்ட் இல்லை. எந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் ப்ராப்பரா வந்து ஒரு வாட்டர் பாடியில போய் கலக்கவில்லை. இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டத்துல பானப்பட போட்டு சென்ட்ரிங் போட்டாச்சு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து மேல வரக்கூடிய தண்ணி எப்படி கீழே போகும், கண்டிப்பா மண் எப்படி போகும், நிலத்தடி நீர் எப்படி போகும். அப்ப இவர்கள் பண்ணக்கூடிய டிசைனே தப்பு, ஒட்டுமொத்த டிசைனே தப்பா இருக்கு. அப்ப இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் தப்பா இருக்கு, மற்றபடி இந்த நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிக்கிறதுல எல்லா நீர்நிலைகள்லையும் இந்த மணல் எடுக்கிறதுக்கு மக்கள் மணல் எடுத்துக்கோங்கன்னா எடுத்துட்டு போறாங்க, இவர்கள் மக்களை விடுவதில்லை. கான்ட்ராக்டர்கிட்ட, ஒட்டுமொத்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து இது வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட மொத்தமா இழவிட்டுறான், மொத்தமா கொடுத்துடுறாங்க. அப்ப மணல மண்ணா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து போகிறது. ஏரிகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள், செங்கல் வைத்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீங்க எடுத்துக்கோங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. அவங்க அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காம அவங்களா எடுத்துருவாங்களே அவங்க. இந்த மணல் கொள்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும், இந்த நீர் மேலாண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வரணும், எல்லா கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் வெள்ள படிப்பு பகுதிகள், பகுதிகள் அனைத்திலுமே காண்டூர் கெனால்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். இங்க எல்லா மாவட்டங்கள்லயும், ஊராட்சி ஒன்றியங்கள்ல, கிராமங்கள் தோறும் இந்த ரீசார்ஜ் போர்வெல்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கினால்தான் இந்த வெள்ளத்திலிருந்து நம்ம மீள முடியும். அதுக்கு மேல வர்ற வெள்ளத்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அது கடலுக்கு போய்த்தான் ஆகணும். பாதுகாக்கணும். இதை வந்து அரசு வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி பொன்ராஜ் சார், மிக சிறப்பான கருத்தை
எமது தொலைக்காட்சியின் மூலமாக அரசுக்கு நீங்கள் வைத்திருப்பதாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆளுமைகளோடு பேசுவது திரு பாஸ்கரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க சார். ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். சொல்லுங்கள் சார். சென்னையாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை, தண்ணீர் தானாக வெளியேறுகிறது, தண்ணீர் வடிகிறது. மூன்று நாட்களாக அதை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அரசினுடைய பங்கு என்னவாக இருந்திருக்கு? எனக்கு கேள்வி அதுதான். தண்ணீர் வடிகிறதுன்னு தான் சொல்கிறோம், மூன்று நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வடிந்திருக்கிறது. வடிந்திருக்கிறது இயல்பாகவே வடிந்திருக்கிறது. ஆமாம். அப்போ அரசினுடைய பங்கு என்ன? இது முக்கியமான இடம். அரசு என்ன செஞ்சது? நான் அதான் திரும்ப திரும்ப கேட்குறேன். பத்து நாள் கழிஞ்சாலும் வழங்கி, இருபது நாள் கழிஞ்சாலும் அதே கேள்விதான் பெரிய பிரச்சனை இல்லையே. ஆமாம். அப்போது அது தானாகவே வெளியேறி இருக்கிறது, தானாகவே வடிகிறது என்று சொல்கிற போது இதற்கு எப்படி நம்ம அரசாங்கத்துக்கு கிரெடிட் கொடுக்க முடியும்? வெளியேற்றப்பட்டிருக்கிறது நிவாரணம் வாங்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுங்க, உணவு போட்டனமே இரண்டு நாட்களுக்கு ஏற்றி நீங்கள் ஹெலிகாப்டர்லாம் போன அளவுக்கு இருக்கும்போது தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை. தண்ணீர் எங்கேயெல்லாம் சாத்தியமாகிடுறோம் அங்கெல்லாம் தண்ணீர் தானாக வெளியேறி இருக்கிறது, தானாக வடிந்திருக்கிறது. இது எப்படி நீங்கள் வந்து நம்ம எதிர்கொண்டோம்? இது வந்து ஒரு பணி. சரி, அப்படின்னா அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? அரசாங்கம் இதைத்தான் செய்திருக்கணும். இல்லை, நான் கேட்கல, மக்கள் தான் கேட்குறாங்க. அதை தான் செய்திருக்கணும். ஆமாம். இப்போது நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு, நம்முடைய பொருளியல் வல்லுநரை வைத்துக்கொண்டு, இது மாதிரியாக ஏராளமாக தண்ணீர் வருகிற போது அதை எப்படி வெளியேற்றுவது என்பதற்கான ஆலோசனையும் முதலில் செய்திருக்கணும். அது செய்யவே இல்லை, அதுக்கான படிகள் நடக்கவே இல்லை. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு கேள்வி. ஒரு தவறான மனநிலை தற்போது வளர்க்கப்படுகின்றதோ, நிவாரணம் கொடுத்தால் இதையெல்லாம் மறந்து விடுவார்கள் என்று ஒரு ஆபத்தான, மோசமான வன்குரோத நடவடிக்கையாக இதை பார்க்கலாமா? நிச்சயமா. இது ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு வக்கிரமான மனப்போக்கு, மிகவும் வக்கிரமான. என்ன நடந்தாலும் சரி வாங்கி கொண்டு அப்படியே மறந்து விடுவார்கள் என்பது ஒரு ஆபத்தான வன்குரோத நடவடிக்கை. எனக்கு அது ஒரு பர்வர்ட்டட் அப்ரோச். அது ஒரு பர்வர்ட்டட் அப்ரோச். நான் சொல்கிறது என்னென்ன, மக்கள் மீது குறை சொல்ல மாட்டேன் சார். மக்கள் வந்து ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை இழந்திருக்கிறார்கள் வெள்ளத்தினால. அவர்களிடம் நீங்கள் 6000 ரூபாய் கொடுக்கும்போது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணி அவர்களிடம் இல்லை, மன துணி இல்லை. ஆனால் இதை ஒரு ஆதாயமாக பயன்படுத்தக்கொள்ள முடியும் என்று யார் நினைத்துக் கொண்டாலும் அவங்க பர்வர்டட் பீப்புள் தான், டவுட்டே கிடையாது. எனக்கு சொன்னதான் அந்த வக்கிரம். அவர்களுடைய எளிமையை பயன்படுத்தி அரசாங்கம் ஏழ்மை சுரண்டப்படுகிறது சார். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். திரு இளந்தமிழர்வன், ஒரே ஒரு கேள்வி நிறைவாக உங்கள்கிட்ட கேட்டு நான் திரு சுப்பிரமணியன் போகிறேன். பொதுவாக நீங்கள் பாருங்கள், திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய துரைமுருகனோ, பொன்முடியோ, KKSSRஓ, ஸ்டாலினோ, ராஜகண்ணப்பன், பெரியசாமி, இவர்களெல்லாம் வயதின் மூப்பு காரணமாக பேரளவிற்கு அந்த வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறார்களே தவிர, துரைமுருகன்ட்ட போய் கேட்டால் 82 வயசாச்சு, அவர் எங்கே ஸ்பாட்டுக்கு போவார், நீர் மேலாண்மைத்துறை அந்த துறைன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட சிக்கல்கள், இந்த வாரிசு அரசியல்களும் மக்கள் பணியில் ஒரு பெரும் தடைகள் அப்படின்னு ஒரு கேள்வி நான் முன்வைத்தால் எப்படி இப்போ கேட்பீர்கள்? திமுகவினுடைய, நான் முதலே சொன்ன மாதிரி, அவர்களுடைய நோக்கம் என்பதே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பது அல்ல. பதவியில் அமர்ந்து அதை பொறுப்புணர்ச்சியோடு, அதை பொறுப்பாக கருதி இந்தந்த கடமைகளை நம்ம மக்களுக்கு ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையற்ற தன்மை. இந்த பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி வெட்டி பந்தா பண்ணி கொண்டு எப்படி தங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ளலாம் என்று 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய இவர்கள், அந்த அதிகாரத்தை சுவைத்து ருசி கண்டவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் அதே பாதையில் கொண்டு வர்றாங்க. இதுதான் இப்போ தூத்துக்குடியில் முரட்டு பக்தர் பெரியசாமி இருந்தார். பெரியசாமிக்கு அப்புறம் கீதாஜீவன் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க கீதாஜீவனோட சேர்ந்து ஜெகனும் இருக்காரு. அப்போ இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, என்ன ஜனநாயகத்துக்கு சொல்ல போகிறீங்க? அதுதான் சார், அது நான் முத்தாய்ப்பாக அந்த கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதுதான் திமுகவினுடைய நிலை. அவர்கள் இந்த பதவியை பொறுப்பாக நினைத்து மக்களுக்கு கடமையாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் துளியும் இல்லாதவர்கள். ஒரே நோக்கம், ஏதோ வந்து சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தி பட்டம் கட்டி கொண்டவர்கள் போல தொடர்ந்து கொள்ளையடித்து தங்கள் பைகளை நிரப்பிக்கொண்டு இதே வேலையை தங்கள் வாரிசுகளும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நிலைதான் தலைவர் ஆக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் தொடங்கி கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் வரைக்கும் திமுகவினுடைய ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு மோசமான நிலை. இப்போது நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ஊடகத்தின், இந்த விவாதத்தின் வாயிலாக அரசுக்கு ஒன்று சார், நீங்கள் தயவு செய்து மக்களை ரெஸ்கியூ செய்யக்கூடிய, அதாவது மீட்கக்கூடிய பணிகளை தயவு செய்து ஒரு திறந்த மனதோடு வெளிப்படையாக விரைவாக செய்து அவர்களை கொண்டு முகாமில் வைத்து உணவு, மற்ற அந்த பாதுகாப்புக்கான அந்த போர்வை, படுக்கை போன்ற விஷயங்கள், அவர்களுக்கான மருத்துவ உதவி இதெல்லாம் கொடுங்க. தயவு செய்து உயிர் சேதத்தை வெளிப்படையாக அறிவித்து அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இது ஒன்று ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ திரு அறிவியல் நிபுணர் வந்து நம்ம பொன்ராஜ் சொன்னாங்க, 100 சென்டிமீட்டர் மழை வந்தால் எந்த அரசாங்கம் ஸ்தம்பிச்சு போயிடும் என்று சொன்னாலும்,
இந்த அரசாங்கம் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஸ்தம்பிச்சு போகக்கூடிய நிலையில் இருக்கு. ஏன்னா மு க ஸ்டாலின் செயலற்ற நிலையில் இருக்கிறார், நாட்டில் என்ன நடக்குது என்பதை புரியாமல் இருக்கிறார். சரி, நம்ம புதிய தொழில்நுட்பத்தை பற்றி பேசினாலும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி பேசினாலும், மழை நீர் வடிகால் அந்த ரீசார்ஜ் போர்வெல் போன்ற எத்தனை டெக்னாலஜியை பற்றி பேசினாலும், மக்கள் மீது அக்கறையும் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அதிகாரம் என்கின்ற இந்த பொறுப்பை பற்றின அந்த அர்ப்பணிப்பும் இல்லாத வரையில் இவர்களுடைய புத்தி என்னவாக இருக்குன்னா, மத்திய அரசை குறை சொல்வது, அந்த வானிலை ஆய்வு மையத்தை குறை சொல்வது, கடைசியிலே கூடி எல்லாம் ஆகக்கூடி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இயற்கை பயங்கரமாக பெஞ்சிருச்சு, எங்களால் என்ன செய்ய முடியல, இந்த மாதிரி பித்தலாட்டத்தை தொடர்ந்து செய்தார்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல இயற்கையும் சேர்ந்து திமுகவுக்கு விரைவில் தக்க பாடம் புகட்டும் என்பது தான் இதில் நம்ம சொல்ல. சுப்பிரமணியன் சார், சுருக்கமாக நேரம் கருதி உங்களுடைய நிறைவு கருத்து சார். அதாவது அரசாங்கம் எல்லாம் பெறப்படுறாங்க, சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை போக்குவரத்து கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த மழைக்காலங்களாக இருக்கட்டும், அந்த கோடை காலத்தில் வந்து ரோடெல்லாம் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு நோக்கத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நீர் வழி சாலைகள் வாட்டர் வேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சாலை போக்குவரத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அது கான்ட்ராக்டர்ஸ் கொடுப்பாங்க, கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் திருப்பி வரும், இல்லை அரசியல் கட்சிகளுக்கு போகும், அந்த மாதிரியான ஒரு சம்பாத்தியம் இருக்கிறதுனால தான் அங்கே சாலை போக்குவரத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் மெயின்டெனன்ஸ் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து டப்புன்னு வந்து குழியை போடுவார், கேட்டால் நெடுஞ்சாலைத்துறைன்னு வா, அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி வருவானா, இந்த டெலிஃபோன்லேருந்து வந்து போடுறேன்னு வா, இது மாதிரிலாம் சினிமாவில் பார்த்துருக்கோம். அது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்வில். அதை விட்டுட்டு வாட்டர் வேஸை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சு கம்மாக்களையும் ஏரிகளையும் ஆறுகளையும் தூருவாரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி போட்டு, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்லாம் ஒரு கார்டு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க, குவார்டர் ஒன்ல எங்க ஃபயர் எக்ஸ்டிங்கிஷ் 24 ஏப்ரலில் வரணும், 24 ஜூலைல வரணும் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் போட்டு ஒரு டைம் டேபிள போட்டு எல்லா கம்மாக்களையும் தூர்வாரினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த இயற்கையும் நம்மளை வந்து பாதகம் பண்ணா சார். ரொம்ப வெள்ளத்திலிருந்து வருகின்ற வெள்ளத்திலிருந்து நம்மளால காப்பாற்ற முடியும் என்பது என்னோட ஆணித்தரமான உறுதி. நன்றி. திமுக இதை எதிர்பார்க்க முடியாது, நீ ஒரு நல்ல அரசு மக்கள் தேர்ந்தெடுக்கணும் வருங்காலத்தில், அதுதான் நமக்கு தீர்வு கொடுக்கும். ரொம்ப நன்றி நேர்களே. இதுவரை இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பாக நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு அரசுக்கு மிகப்பெரிய இலவச ஆலோசனைகளை அவர் வழங்கினார். அதை அரசு கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். திரு இளந்தமிழ் ஆர்வலன், 10 சென்டிமீட்டர் பேஞ்சா கூட இந்த அரசு இதை சமாளிக்கும் திறனற்றது, அதில் ரொம்ப முக்காப்பாக சொன்னார், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பிரைம் மினிஸ்டர் அவர்களை சந்தித்து மாண்புமிகு இந்திய பிரதமரை சந்தித்து நிதி கேட்டதையும் ஒரு கேலிக்குரிய விவகாரம். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி என்ன செய்தது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். திரு நம்முடைய பொருளாதார நிபுணர்களும் அதே மாதிரி பட்ஜெட் விவகாரத்தெல்லாம் சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வைக்கு விட்டுரும். அனர்த்தமும் துயரமும் துன்பமும் மிக்ஜாம் மட்டும் சென்னையில் மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இன்றும் அந்த மக்கள் 4 நாட்களாக மின்சாரம் இல்லாமல், அடிப்படை தேவைகளுக்கு கூட தண்ணீர் இறைக்க முடியாமல், பால் இல்லாமல், பொருட்கள் இல்லாமல், வருமானம் இல்லாமல் துயரத்தில் வாடுகிறார்கள் என்கின்ற செவி செய்தியை அரசின் பார்வைகளுக்கு ஜியா பிளஸ் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் கடப்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஜியா பிளஸ் சார்பிலான உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.